ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தலையில் கருப்பு கலர் துணியை அணிந்து கொண்டிருக்கும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியானுச்சு. அதற்கு காரணம் என்று பல்வேறு தரப்பினர் வந்து குழம்பி போயிருந்தாங்க. தற்போது அதற்கான விளக்கம் கிடைச்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியில் இருந்து 2 மாதங்கள் ஓய்வு பெற்றுவிட்டு ராணுவத்திற்கு சென்ற இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி ராணுவத்தில் ரோந்து பணியில் 2 மாத காலம் ஈடுபட்டாங்க. அதன் பிறகு நாடு திரும்பிய அவங்க அவர்களின் குழந்தை மற்றும் மனைவியோடு நேரம் செலவு பண்ணாங்க. அதன் பிறகு தற்போது பாத்தீங்கன்னா அவங்க அமெரிக்கா சென்று இந்திய கிரிக்கெட் அணியின் மற்றொரு வீரரான கேதர் ஜாதவோடு கோல்ஃப் விளையாடும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரலா வந்துகிட்டு இருக்கு. அதுல அவர் கோல்ஃப் விளையாடும் போது தலையில கருப்பு கலர் துணியையும் கட்டியிருந்தாரு. அதற்கு காரணம் என்ன என்று ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க. தற்போது அதற்கான விடை கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, தேசிய விளையாட்டு தினத்தை நினைவு கூறும் விதமாகவும் உலக புகழ் பெற்ற ஹாக்கி வீரரான தயான் சந்த் அவர்களை நினைவு கூறும் விதமாகவும் தான் அந்த கருப்பு கலர் துணியை மகேந்திர சிங் தோனி தலையில கட்டியிருந்தாங்களாம். அது பத்தின பதிவும் தற்போது மகேந்திர சிங் தோனி வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் கூட நமது தேசிய விளையாட்டு தினத்தை ரொம்பவே சரியா சொல்றாங்களே அப்படின்னு மகேந்திர சிங் தோனிக்கு எல்லா தரப்பினருமே தற்போது பாராட்டுகளை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஓய்வுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்கு திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடர்ல மகேந்திர சிங் தோனியோட பெயர் இடம்பெறாம இருக்கிறது அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.